பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியத்தின் மூலமாக எங்களின் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் அகில உலகத்திற்கும் மிகவும் சந்தோஷமான நாள். கண்ணீருடன் சமாதானமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களின் வாழ்க்கையை யார் எங்களுக்கு சமாதானத்தை தருவார் என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்த நேரத்தில் கிறிஸ்து இயேசு பிறந்தார். இந்த இனிய கிறிஸ்துமஸ் நாளில் நம்முடைய ஜேசிவே ஊழியத்தின் பிள்ளைகள் சிறப்பு கிறிஸ்துமஸ் நடனத்தை ஆட இருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். J to the O to the Y. I got the J to the O to the Y. J to the O to the Y. I got the J to the O to the Y. இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் திரளான ஜனங்களின் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், பிசாசின் கட்டுக்கள், வியாதிகள், மரண படுக்கையில் இருந்தவர்களின் விடுதலை தந்து சந்தோஷப்படுத்தினார். இயேசு இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையும் சமாதானத்தையும் தரப்போகிறார். கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தி உங்களுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர். கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாள்ல உங்களை இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த வருஷத்தில் இயேசுவின் பிறப்பில் இந்த நாளில் உங்களை சந்திப்பது மிக்க சந்தோஷம். காரணம், அவர் பிறந்ததே ஒரு சந்தோஷம். இந்த நாளில் உலகம் முழுவதுமே இயேசுவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் பிறப்பை இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளைகள் கொண்டாடுகிறாங்க, அவரை நேசிக்கிற பிள்ளைங்க கொண்டாடுறாங்க, எல்லா மதத்தினர் சிலர் அவரை நேசிக்கிறாங்க. அவர் மேல் ஒரு அன்பு இருக்கிறது. காரணம், அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். அதனால தான் அந்த தெய்வத்துக்கு உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த கொண்டாட்டத்தின் மத்தியில் உங்களுக்கு இந்த இயேசு இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார் என்பதை குறித்து நான் உங்களோடு சில வார்த்தைகளை பேச இருக்கிறேன்.
இந்த வார்த்தைக்கு பிறகு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அவர் பிறந்ததின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானா உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த நாளில் செய்ய இருக்கிறார். அவர் பிறந்த இந்த நாள் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்திலும் அவர் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தர இருக்கிறார். இந்த நாளில் இந்த தெய்வ செய்தியை கேளுங்க. இந்த கிறிஸ்மஸ் தினத்தண்டில் இயேசுவினுடைய வல்லமை உங்கள் வீட்டை மூட ஆரம்பிக்கும், உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கி வர ஆரம்பிக்கும். அதனால தான் இதை உங்கள் முன்னாடி ஒளிபரப்ப கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்காக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2:10 நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்கிறதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். 14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் தோன்றி சொல்கிறாங்க, பயப்படாதீருங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் மேய்ப்பர்களை பார்த்து தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தவர்களை பார்த்து சொல்ல ஒரு வசனம்தான் இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தையில் அவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்து என்னும் இரட்சகர், ஒரு பிரபு, ராஜாதி ராஜாவான ஒரு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து பிறந்த பிறகு என்ன நடக்குமா? பூமியிலே ஒரு சமாதானம், மனுஷர் மேலே ஒரு பிரியமும் உண்டாவதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியே, உன் குடும்பத்தில் ஒரு சமாதானமற்ற சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் ஒரு சமாதானம் கிடையாது, உங்கள் தொழிலை நீங்கள் நேசித்து தான் தொழிலை ஆரம்பிச்சிங்க, இப்போ அந்த தொழில் நிமித்தம் நீங்கள் சமாதானம் மற்ற சூழ்நிலையில் வாழ்வதை விட மறித்துலாம் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை நான் தரப்போகிறேன், உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் மறுபடியும் கர்த்தர் உண்டாக்க போகிறார், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வர போது, உங்க பிள்ளைகளை கண்டு உங்களுக்கு பிடிக்கல, கஷ்டப்பட்டு 10 சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை, அவனை நல்ல நிலைமையில நீங்க வளர்த்தீங்க, இப்பொழுதும் அந்த பிள்ளை நிமித்தம் நீங்க வேதனை அடைஞ்சிருக்கிறீங்க, அந்த பிள்ளை நிமித்தம் நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க, அந்த பிள்ளை நிமித்தம் அவமானப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு இயேசு சொல்றாரு, நான் பிறந்ததே பூமியில ஒரு சமாதானத்தை உண்டாக்க, உங்க குடும்ப வாழ்க்கையில சமாதானம் உண்டாக்க தான் நான் பிறந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் வெளிப்பட போகிறார். இன்னைக்கு பிறந்திருக்கிற அந்த இயேசு உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தருடைய வல்லமை அதை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க நேசித்த தொழில், தொழில முழு அர்ப்பணிப்போடு நீங்க ஆரம்பிச்சீங்க, நல்ல வருமானம் வரும்போது ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ உங்க தொழிலை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வேதனை, அதுல ஒரு சமாதானமே இல்லை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த தொழில சமாதானம் உண்டாகாதா? இன்றைக்கு கர்த்தர் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 2000 முன்பாகவே அவர் பூமியில சமாதானத்தை வைத்து விட்டு போய்விட்டார். ஏசாயா என்ற தீர்க்கதரிசியின புஸ்தகம் 9 இப்படியே எழுதப்பட்டிருக்கு, அவர் சமாதான பிரபு, அவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு பிரபுவார் இருக்கிறார். இந்த ஜேசிய ஊழியத்தின் மூலமாக ஒரு நாள் ஒரு அன்பு சகோதரர், புற மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், இயேசுவை அறிந்தவர் தான், இயேசுவை பற்றி அவர் அறிந்தார். ஒரு நாள் என்னை தேடி வந்து என்னோடு பேசும்போது அவர் சொன்னார், சகோதரரே, எங்கள் குடும்பத்துக்கு வந்து ஜெபிங்கன்னார். நான் கேட்டேன், எதுக்காக ஜெபிக்கணும்? எங்கள் வீட்டில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இன்னொரு சகோதரர், 4 இருக்கிறோம். அதில் ஒரு சம்பவம் நடந்தது, எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போய்விட்டார். அதனால் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. எங்கள் அம்மா ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருக்காங்க, இரவு தூங்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க, யார்கிட்டயும் அவ்வளோ பேச மாட்டிருக்கிறாங்க, ஒரு கல்யாண நிகழ்ச்சி எதுக்கு போகிறதுலாம் கிடையாது என்று வேதனையோடு இருக்கிறாங்க. அப்படி சொல்லி நீங்கள் வந்து ஜெபிக்க வருவீங்களான்ட்டு என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன், நான் வரேன், ஜெபிக்க வரேன் அப்படின்ட்டு. அவங்கள போய் பார்த்தா அவங்க ஒரு வேறு மதத்தினராக இருந்தாங்க, அவங்க இயேசு மேலே ஒரு நம்பிக்கை கிடையாது.
அவங்க ஒரு மதத்து மேலே ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. அங்கே அந்த சமாதானம் கிடைக்கும், நிம்மதியாக வாழலான்ட்டு அந்த மதத்தை பின்பற்றி போனாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சமாதானமும் கிடைக்கலை. ஏன் கிடைக்கலை, என்ன விஷயம் தெரியல. அவங்க கணவர் விட்டுட்டு தன்னை விட்டு போன பிறகு போகாத இடங்கள் கிடையாது. அவர் சில பூஜைகள் செய்யணுன்றதுக்காக தன்னுடைய தங்க சங்கிலியை எடுத்து கொடுத்துருக்கிறாங்க, அதுலேயும் சமாதானம் கிடைக்கலை. காரணம் என்ன, ஏன் சமாதானம் கிடைக்கல என்ற சூழ்நிலை நான் அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததே சந்தோஷத்துக்குத்தான். இன்றைக்கு நீங்கள் படுகிற அந்த வேதனை, நீங்கள் சமாதானமற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்க, நிம்மதியாக தூங்காமல் இருக்கிறீங்க, இன்றைக்கி உங்கள் கணவரை கர்த்தர் கூட்டி கொண்டு வருவார், உங்கள் குடும்பத்தோடு அவர் வாழ வைப்பார், நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழுவீங்க அப்படி சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, எப்படி நடக்கும் பிரதர், இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததே சமாதானத்துக்காகத்தான், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அவர் தருவார் என்று நான் சொன்னேன். அப்படியே அவங்க விசுவாசித்தாங்க. அப்போ நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்த சமாதானம்னா இந்த இயேசுவை நீங்கள் முழுமையாக நம்புவீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் தேடி போயிட்டேன், ஆனால் ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்கல. இந்த இயேசு என் கணவரை கொண்டு வருவார்னா இந்த இயேசு மேலே நான் முழு நம்பிக்கை நான் வைக்கிறேன் என்று அவர் இங்கே சொன்னாங்க. அதன்படி நான் ஜெபித்து விட்டு வந்தேன். ஒரு மாதம் கடந்த பிறகு அவங்க கணவரை கர்த்தர் கூட்டு கொண்டு வந்தார். இன்றைக்கு அவங்க சமாதானத்தோடு இருக்கிறாங்க, ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த எல்லா பிரச்சனைகளும் சமாதானமாக முடிந்தது. பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் நல்ல நிலமில் நடந்த மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அதே இயேசு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில், கணவன் மனைவி பிரிந்து போயிருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் இணைக்க போகிறார், ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தர இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, இயேசு ஒருவர் தான் சமாதானத்தை உனக்கு தர முடியும், இயேசுவால் தான் முடியும். காரணம் என்ன தெரியுமா, இயேசு சொல்லியிருக்கிறார், அவர் நான் உனக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், உலகத் தருகிற சமாதானம் அல்ல, நான் கொடுக்குற சமாதானம் நித்திய காலமாக இருக்கும். அதைத்தான் தேவனும் தேவ தூதர்கிட்ட சொல்லி அனுப்பினார், இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததே எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி. அதை தேவ தூதர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாக போகுது. அவருடைய வார்த்தை இன்றைக்கு ஜீவன் உள்ளது. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் பலர் குடும்பத்தில் சமாதானத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை இயேசு தரப்போகிறார். இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று கிறிஸ்து பிறந்த அந்த நன்னாளில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, அவரை நம்ப ஆரம்பிக்கிறீங்களா, அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் அவர் செய்வார். இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் இயேசுவே நீர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீங்க அல்லவா, இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் உண்டாக்க தானே, அந்த சமாதானத்தை தாருங்க அப்படி நீங்கள் கேட்டு பாருங்களேன், அவர் உங்களுக்கு தருவார். ரெண்டாவதாக, மனுஷர் மேலே பிரியம் உண்டாவதாக. இன்றைக்கி ஒரே குடும்பமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பிரியம் இல்லை. கணவன் மனைவியை நேசிக்கிறது இல்லை, மனைவி கணவனை நேசிக்கிறது கிடையாது. சிலர் பெற்றோர் பிள்ளைகள் மேலே ஒரு நேசிப்பு இல்லை, ஒரு பிரியம் இல்லை. அதில் ஆதியில் இருந்துச்சு அந்த பிரியம், இப்போ பிரியமே கிடையாது. ஏதோ ஒரு வெறுப்புணர்வோடு ஒரு குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நேசிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு நேசிக்கிற இருதயம். உங்கள் பிள்ளைங்க ஒரு பெரிய பாவியாகவே இருக்கலாம், பாவம் செய்தவர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவர் ஒரு பாவம் செய்தவராக இருக்கலாம், உங்களை விட்டுட்டு வேற ஒருவர் நேசித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் கணவர் உங்களை நேசிக்கிறவராய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு பாசம் வரப்போகுது, அவங்கள நீங்கள் வெறுப்போடு பார்க்குறீங்க, அது உங்கள் இருதயத்தை விட்டு வெளியே கர்த்தர் மாற்ற போகிறார். திருமணம் நடக்கும்போது சந்தோஷமாக இருந்த அந்த பாசம் அந்த பிரியம் இப்போ இல்லை. காரணம் என்ன, ஏன் அப்படி மாறிச்சு, அதுக்கு என்ன, சில குறைவுகள் தான், அவங்க மேலே இருக்கிற ஒரு குறைவு. அவங்க முன்ன நேசித்தது போல் உங்களை நேசிக்காமல் போனது, அது நீங்கள் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கிறீங்க. அதை எடுத்து வெளியே கர்த்தர் போட போகிறார். நீங்கள் ஒன்று செய்ய போகிறதில்ல, இயேசு செய்ய போகிறார். ஏன்னா இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததே மனுஷர் மேலே ஒரு பிரியத்தை உண்டாக்கும்படி தான். எனக்கு ஒரு குடும்பத்தாரை தெரியும், அவங்க ஒரு நல்ல திருமணம் மகிழ்ச்சியோடு நடந்தது, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, ஒரே குடும்பத்தோடு ரெண்டு பேர் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க.
நடுவில் என்ன நடந்தது தெரில, கணவருக்கு மனைவி மேலே ஒரு பாசம் இல்லை, ஒரு வெறுப்புணர்வோடு பேச ஆரம்பித்தா. இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம், இவர் சரியாக இருக்கிறாரா சரியா இல்லையா, இந்த எண்ணத்தோடு அவங்க போய்கொண்டே இருந்தாங்க. இதனால் குடும்பமே ஒரு சூன்யம் பிடித்தது மாதிரி இருந்துச்சு. அவர் லேட்டாக வந்தால் இவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குது தெரியல, வீட்டுக்குள்ளே எதை பார்த்தாலும் சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. இதனால் மன நோவு ஆரம்பித்து ஒவ்வொரு பலவீனம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க, வியாதிப்பட ஆரம்பித்தாங்க. அந்த தருணத்தில் தான் நம்ம ஜேசியோ டெலிவரன்ஸ் சென்டருக்கு வரும்பொழுது நான் அவங்களுக்காக ஜெபித்தேன், ஆண்டவரே நீர் மனுஷன் மேலே பிரியும், இவங்க கணவரை நேசிக்காதபடிக்கு இருக்கிற ஆண்டவரே அந்த காரியத்திலேருந்து எடுத்து போடுங்க ஜெபிச்சேன். கர்த்தர் பாருங்க ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு கணவனும் மனைவி ஒரு சந்தோஷத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கணவரை மன்னிங்க, அவருடைய பாவத்தை மன்னிங்க, அவருடைய தவறுதலை மன்னிங்க, அவர் மன்னித்து பாருங்கள், உங்களை கர்த்தர் ஆரோக்கியமாக்கிடுவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக்கிடுவார், உங்கள் குடும்பத்தை மேன்மையாய் வைத்து விடுவார். நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மன்னித்தார் அல்லவா, ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் காலமும் பிடிச்சு வரும்போது அவளை மன்னிக்கிறார். ஏன், நம்ம ஆண்டவர் யார், மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். மனுஷ மேலே பிரிய வைத்ததுனால தான் அவர் சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவை ஏன் சுமங்கன்னா, மனுஷன் மேலே இருக்கிற அன்பு, அதே அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட போகிறது. இயேசு மன்னித்தாரன்னா நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா? உங்கள் கணவர் மேலே இருக்கிற கோபத்தை மன்னிக்க முடியாதா? உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிற கோபத்தை நீங்கள் மன்னிக்க முடியாதா? நீங்கள் கண்டிப்பாக மன்னிக்க முடியும். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாக போகுது, உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரியம் உண்டாக போகுது, பழைய பாசங்கள் பழைய அன்பு உங்கள் குடும்பத்தில் உண்டாக போகிறது. இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் இருதயத்தில் கேளுங்க, இயேசுவே நீர் இந்த உலகத்தில் பிறந்தது எங்கள் குடும்பத்தில் சமாதானம், எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரியமாக வாழணும்னுட்டு அந்த சமாதானத்தையும் பிரியத்தை எங்களுக்கு தாங்க, எங்கள் தொழிலில் தாங்க, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தாங்க, அப்படி நீங்கள் கேட்க ஆரம்பிங்க, இயேசு அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே சமாதானமற்ற சூழ்நிலையில் பல குடும்பங்கள் இருக்கிறதை இந்த வேத வார்த்தையின்படி நான் அறிந்து கொள்ளுகிறேன். நீர் இதை பேசியிருக்கிறேன். உம்முடைய வல்லமுள்ள கர ஒவ்வொரு குடும்பத்திலும் வரட்டும். ஏனென்றால் நீங்கள் பிறந்ததின் நோக்கமே பூமியில் ஒரு சமாதானம். இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாவதாக, தொழிலில் ஒரு சமாதானம் உண்டாவதாக, குடும்ப உறவில் ஒரு சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். நீர் பிறந்ததின் நோக்கம் சமாதானம். இப்பொழுது அந்த சமாதானத்தை இந்த குடும்பங்களை உண்டாகும்படி உம்முடைய ஊழியக்காரனை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாவதாக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்ட தகப்பனே. அப்பா ரெண்டாவது, குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு பாசம் இல்லை, கணவன் மனைவி நேசிக்கிறது இல்லை, பிள்ளைகளை நேசிக்கிறது இல்லை, ஒரு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. காரணம், அவங்க செய்த சில தவறுகளை மனசுக்குள்ள வைத்துக்கொண்டு வெறுப்புணர்வோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அது மன்னிக்க ஒரு கர்த்தவே அவங்களுக்கு ஒரு இருதயம் இல்லை ஆண்டவரே. ஆனால் அவங்களுடைய பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சீங்கல்ல, உம்முடைய இருதயம் ஏன் அவங்களுக்குள்ள வரல? இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் மாறட்டும். இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு தான் சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டாரு, அதே போல நான் என் கணவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் மனைவியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக தகப்பனே, இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர். இந்த பிறந்த நாள் அன்று இப்பொழுது எல்லா குடும்பத்துக்குள்ளும் சமாதானத்தையும் கர்த்தாவே சந்தோஷத்தையும் உண்டாக்குவீராக ராஜா. எல்லாருக்குள்ள ஒரு பிரியம் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிற ராஜா. அர்ப்பணிச்சிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், தடைகள் மாறட்டும். ஓ சோத்திருக்கிற தகப்பனே, நேசிக்காம இருந்ததுனால, கசப்பா இருந்ததுனால, வெறுப்புணர்வா இருந்ததுனால உள்ள நுழைந்திருக்கிற ஆண்டவரே ஜென்ம சோபத்தின் மூலமா
மூலமாக பேய் தனத்தின் ஆவிகள் உள்ள நுழைந்திருக்குமானால் இப்பொழுது அது இயேசுவின் நாமத்தில் புறப்படன்னு கட்டளை கொடுக்கிறேன். இன்னைக்கு தம் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. உள்ள நுழைந்திருக்கிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். எல்லாம் புறப்படுவதாக, இயேசு ரத்தத்தில் புறப்படு கட்டளை கொடுக்கிறேன். ஸோ ஒரு சமாதானம் உண்டாகட்டும். கிறிஸ்து என்ற தெய்வமே இவங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் தினத்தண்டு சந்தோஷத்தோடு பேசுங்க, சந்தோஷத்தோடு அன்போடு நேசிங்க. உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைக்கு மனைவி மேலே அன்பு வச்சு பேசுங்க, வெக்கப்படாதீங்க. கர்த்தர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு பிரியத்தையும் இந்த இயேசு பிறந்த இந்த நாளில் உங்களுக்கு தருவார் என்று இயேசுவி நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த தேவ செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியங்கள் தினமும் காலை 9:30 மணி முதல் 7 மணி வரை திறந்திருக்கும். அபிஷேகிக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் உங்களுக்கு ஜெபிக்கும்படி காத்திருக்கிறார்கள். நீங்களும் வந்து தேவனுடைய விடுதலையையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். எங்கள் முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியங்கள், எண் 1, கக்கன் தெரு, பஞ்சாயத்து காலனி, பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் எங்களை தொடர்பு கொள்ள 0444-22-29-12-1.